வணக்கம் நண்பர்களே நான்கு சக்கர வாகனங்களில் முன்பு பொருத்தப்பட்டுள்ள பம்பரை அகற்றாவிட்டால் அபராதம் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அங்கங்கே வாத வாகன சோதனை நடைபெற்று அதுலேயும் அபராதம் விதிச்சுக்கிட்டே வராங்க இதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம் சாலை விபத்து போது அந்த நான்கு சக்கர வாகனங்களில் பொருத்தக்கூடிய அந்த முன்பக்க பம்பர்கள் முக்கிய காரணமாக உள்ளது அப்படின்னே சொல்லலாம் இதனால் கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்களில் பம்பர்களை பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசின் போக்குவரத்து அமைச்சகம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்டர் போட்டாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க காருக்கு சேதம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பம்பரை பொருத்துகிறாங்க இதுவே அந்த ரோட்டில் நடக்கிறவங்களுக்கும் பெரிய ஒரு பாதிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்ம நினைக்கிறது இல்லை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கிச்சு தமிழ் மீடியா நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஒவ்வொரு காராக இருக்கட்டும் வாகனமும் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான வடிவமைப்பு உள்ளிட்ட ஆராய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி தான் கார் வாகனங்கள் தயாரிக்கிறாங்க ஆனால் சில பேர் கூடுதலாக ஒரு வசதி ஒரு பாதுகாப்புன்னு நினச்சி பம்பரை பொறுத்துறாங்க இதுக்கு முக்கியமான ஒரு பாதிப்புனா அந்த பாதசாரிகள் அவங்களுக்கு தான் முக்கியமான பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் வேறு வாகனங்களில் வர்றவங்களுக்கும் டூ வீலரில் வர்றவங்களுக்கும் இது பிரச்சனை கார் தயாரிக்கும் போதே க்ராஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டில் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க வாகனத்தோட தரம் ஏர்பேக் எப்படி ஒர்க் பண்ணுது எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணுறாங்க பைக்கில் எப்படி ஏபிஎஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி காரில் ஏபிஎஸ் அது மட்டும் இல்லாமல் ஏர்பேக்ஸ் முக்கியம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும்போது முன்பக்கம் பம்பர் பொறுத்துறதால அந்த ஏர்பேக்கோட சென்சார் எல்லாமே முன்னாடி தான் இருக்கும் காரில் அது ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறு வேகமாக ஒரு இடத்துல போய் மோதினா கூட இந்த பம்பர் இருந்துச்சுன்னா ஏர் பேருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வெளியில் போகிறவங்க மட்டும் இல்லாமல் கார்குள்ளே உக்காந்துருக்கவங்களோட பாதிப்பும் கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிலே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியா மாதிரி நம்ம நாட்டில் அதிகமான சாலை விபத்து நெடுஞ்சாலையில் பிரச்சனை இது மாதிரி ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த விதிமுறைகளை கரெக்டாக பின்பற்றி அப்போ அப்பப்போ புதுசாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு வாகனங்களோட அந்த விதிமுறைகளை கரெக்டாக பின்பற்றி சாலை விபத்துகளை குறைப்போம் பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டு கண்டிப்பாக போடுங்க மாஸ்க் போடுங்க காரில் போகும்போது சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க மிதமான வேகத்தில் பாதுகாப்பான வேகத்தில் யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் சேஃப்டியான ஸ்பீடில் உங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி